எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் 6th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4 காணொளி. முதல் கேள்வி, மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை. மின்சாரத்தை உருவாக்கும் மீன் வகை ஈல். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். ஈரத்துணி உலரும்போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். மீளா மாற்றம். மீளா மாற்றம். கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும் இது ஒரு. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். உறைதல். உறைதல். சமைக்கும் போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு. சமைக்கும்போது காய்கறிகள் மென்மையாக மாறுதல் ஒரு. செயற்கையான மாற்றம். ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து நீர் ஆவியாதல் வினை ஒரு. ஏரிகள் மற்றும் ஆறுகளிலிருந்து நீர் ஆவியாதல் வினை ஒரு. முதல் இரண்டும், அதாவது வேகமான மற்றும் மெதுவான மாற்றம். அயோடின் பதங்கமாதல் ஒரு. அயோடின் பதங்கமாதல் ஒரு. இதுக்கு சரியான விடை இயற்பியல் மாற்றம். வெள்ளி கொலுசு கருமையடைதல் ஒரு. மீளா மாற்றம். மீளா மாற்றம். காற்றில் நைட்ரஜன் சதவீதம் 78%. அடுத்து 13வது கேள்வி, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். இலை துளை. இலை துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில். இதுக்கு சரியான விடை உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படியாக செய்கின்றது. காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு. மேகங்கள் உருவாக காரணமான நீராவியை கொண்டுள்ள அடுக்கு அடி வளிமண்டலம். அடி வளிமண்டலம். பசுமை தாவரங்கள் உணவு தயாரிக்க பயன்படும் காற்றின் பகுதி பொருள் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வின் பெயர் என்ன? உள்ளெறிதல். உள்ளெறிதல். சுவாசித்தலின் போது நாம் வெளியேற்றும் காற்றிலுள்ள ஆக்சிஜனின் சதவீதம். இதுக்கு சரியான விடை 16%.
இறைச்சி மற்றும் மீன் பதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படுவது? திண்ம கார்பன் டை ஆக்சைடு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல்சுவர் இருக்கிறது ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. பிரியா பார்த்த செல், அப்ப செல்சுவர் உள்ள செல் எது? தாவர செல். தாவர செல். அடுத்து 24வது கேள்வி. யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது? இதுக்கு சரியான விடை நியூக்ளியஸ். நியூக்ளியஸ். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? இதுக்கு சரியான விடை ஸ்பைரோகைரா. மீதியெல்லாம் பாருங்க, ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியா, இதெல்லாம் ஒரு செல் உயிரினம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 6th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.